அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்வதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பத்தி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வளர்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும்போது இன்னும் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாளுமே பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த நாளாகவும் கருதப்படுது இந்த ரெண்டு நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரம் செஞ்சாலும் சரி கை மேல் நமக்கு பலன் கிடைக்கும் இப்படி இருக்கும் போது இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பு கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அது எப்படி பலன் கிடைக்காம போயிடும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் பிறந்த வீட்டு சீதனம் அப்படிங்கிறது தான் கல்லுப்பு பொதுவாவே பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொந்தங்கள் அப்படின்னா மிகவும் பிடிக்கும் இல்லையா அது போலதான் மகாலட்சுமி தாயா இருக்கும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மிக மிக பிடித்தமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த கல்லுப்பை கொண்டு செல்வம் வருவதற்கு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நிச்சயம் வந்து பளிக்கும் நம்மளுடைய சேனல்லையே இந்த கல்லுப்பு வச்சு கடன் தீர்வதற்கு பணம் சேர்வதற்குன்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட பாருங்க அற்புதமான பலன்கள் தரக்கூடியது சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை காட்டிலும் நாளைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் இந்த நாள்ல நம்ம செல்வம் சேர்வதற்காக இந்த வழிபாடு செய்யறோம் இந்த பரிகாரம் செய்யறோம் அப்படிங்கும்போது நமக்கு வாழ்நாள் முழுக்க பணப்பஞ்சம் அப்படின்னு ஒண்ணு வரவே வராது அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா நாங்க மறுபடியும் எப்போ செய்யலாம் அப்படின்னுட்டு நீங்க எல்லா வெள்ளிக்கிழமை நாளையும் தாராளமா வந்து செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாள் தானே அதனால எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் நாளைக்கு ஏன் குறிப்பா செய்ய சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு கார்த்திகை ஒன்று இருக்கு வளர்பிரை பஞ்சமி இருக்கு இப்படி எல்லாம் போது நம்ம செய்யும் போது கூடுதல் பலன் கிடைக்கும் இல்லையா ஏன்னா அந்தந்த நாளுக்குன்ட்டு ஒரு சிறப்புகள் உண்டு அந்த சிறப்போடு சேர்ந்து செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் மற்றபடி நாளைக்கு செய்ய தவறினவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் கூட செய்யலாம் பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லினேன் பண தேவை உள்ள அனைவரும் வந்து இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாங்க ஒருவேளை மாதவிடாயான ஐந்தாம் ரெண்டாவது நாளாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடு பூஜை ஏறையிடம் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க சிலதுக்கெல்லாம் மாதவிடாய் சமயத்துலேயும் செய்யலாம்னு சொல்லியிருப்பேன் சிலதுக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது வார வாரம் வெள்ளிக்கிழமைங்க இது வந்துட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாரம் செய்யலினாலும் அடுத்த வாரம் செஞ்சுக்கோங்க சரி பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரம் சுக்கர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் அப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான் ரெண்டு பேர்த்தையுமே குளிர வைக்க முடியும் அதே போல நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே வாராகியம்மனுக்கு உகந்த நாள் வாராகியம்மன் வழிபாடுங்கிறதும் இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்கிறது தான் சிறப்பா வந்து சொல்லுவாங்க ஏன்னா எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கும்போது தான் வாராகி அன்னை நம்மளுடன் பேசும் நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினமா இருக்கிறதுனால நாளைக்கு இந்த பரிகாரத்தை எல்லாரும் வந்து செய்ய ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு இப்படி மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்க தவற விடாதீங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் அல்லது பீங்கான் அல்லது மண் அகல் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு தாங்க எடுத்துக்கணும் இந்த மூணு தான் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களோட ஒரு கனெக்டா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் போது இந்த மூணு தவறு வேற எதுவும் எடுத்துக்காதீங்க அதாவது சில்வர் பிளாஸ்டிக் இது மாதிரி எதுவுமே நீங்க எடுத்துக்கவே கூடாது இந்த கண்ணாடி பவுல் பண்ண எடுத்துருக்க பாத்தீங்களா இதை விழிச்சுக்கோங்க அடுத்து வெள்ளிக்கிழமை நாள்ல எப்பவுமே புதிதாய் வந்து கல்லுப்பு வீட்டுக்கு வாங்குவது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் அதை நீங்க சுக்கர ஓரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல வாங்குவதும் சிறப்பான பலனை தரும் நீங்க காலையில வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையும் உப்பு மஞ்சள் சர்க்கரை வெள்ளம் இது போல் பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வற்றாத பணவரவு ஏற்படும் அப்படின்னு நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால நாளைக்கு கட்டாயம் வந்து கல்லுப்பு வாங்குங்க அந்த உப்பு கொண்டே நம்ம இந்த பரிகாரமும் செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒருவேளை உங்க வீட்டில் பிரிக்காத கல்லுப்பு பேக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்டை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த கல்லுப்பூ வந்து எடுக்காதீங்க இப்போ இதுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் வைக்கிறீங்க கல்லுப்பு வந்து இதில் கொட்டி வைக்கிறீங்க அதாவது இது நிரம்ப கொட்டணும் அப்படின்னு கூட கிடையாது ஏன்னா கல்லுப்பு வந்து சிந்தக்கூடாதுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் இல்லையா அதனால அது கீழே சிந்தாமல் பார்த்துக்கோங்க இதுப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கொட்டி வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கணும் கட்டாயம் வந்து ஒரு ரூபாய் நாணயம் தான் எடுத்துக்கணும் ஐந்து நாணயம் தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஐந்து நாணயங்களையும் ஒவ்வொன்றா வந்து இந்த உப்பின் மீது நீங்க வைக்கணும் இப்படி வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஆத்மார்த்தமா வந்து மகாலட்சுமி தாயாரிடம் குலதெய்வத்திடமும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது போல வேண்டிக்கிட்டே தான் வைக்கணும் நீங்கள் அந்த சமயத்தில் யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி கவனச்சிதறலோட பண்ணாதீங்க இது வற்றாத பண வரவை கொடுப்பதற்குண்டான பரிகாரம் அதனால் நம்முடைய எண்ணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் பணம் பெருகணும் தான் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு முறையும் மனசில் நினைச்சிட்டே தான் வந்து நீங்கள் இதை வைக்கணும் பூஜை அறியில தீபம்லாம் ஏற்றி வச்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை நீங்க செல்ஃப்ல தான் சாமி படம் வச்சிருக்கீங்க பூஜை ரூம்னு ஒன்று தனியாக இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு எதிர்பார்க்கமா பார்த்த மாதிரி நீங்க அமர்ந்துக்கலாம் கட்டாயம் இந்த பரிகாரம் செய்யும்போது தீபம் ஏற்றி தான் செய்யணும் அந்த தீபம் நெய் தீபமாக இருப்பது மிக மிக அவசியம் அடுத்து இந்த காயின் எல்லாம் வச்சுட்டீங்களா அதன் பிறகு இந்த ஒவ்வொரு காசு மீதும் மஞ்சள் குங்குமம் தனித்தனியா வந்து வைக்கணும் இப்ப வீடியோல காட்டுற மாதிரியே வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அதன் பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜியரியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கட்டாயம் வந்து இது வரைக்கும் வாங்கி வைக்கலன்னா கூட இனிமேல் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பரிகாரத்திற்கும் இந்த பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது அதனால நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சிறிதளவு ஒரு துளி துளியாக இந்த அஞ்சு காசுகள் மீதும் வந்துட்டு நீங்கள் போட்டணும் இப்போ அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த மாதிரி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் எங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரணும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்த பணம் வருவதற்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கோ வழியிலிருந்தும் எங்களுக்கு பணம் வந்து கிடைக்கணும் எங்க வீட்டுக்கு பணம் வருவதற்கு ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை உடைச்சி அந்த பணமானது எங்களிடம் வந்து சேரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க முடிஞ்சதுன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ நீங்க சொல்வது சிறப்பு அதன் பிறகு சாம்பிராணி எல்லாமே கற்பூர ஆராத்தி காட்டுங்க மகாலட்சுமி தாயார் படத்துக்கு காட்டும் போது இந்த பாத்திரத்துக்கும் வந்துட்டு அதன் பிறகு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்து இந்த கல்லுப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலை சனிக்கிழமை எழுந்து நல்லா குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபமும் ஏற்றி வச்சுட்டு இதுக்கு மேல காசு வச்சு அந்த ஐந்து காசையும் எடுத்து எடுத்து உங்களுடைய மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் பீரோ பணப்பெட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க இதை நம்ம எங்க வைக்கிறோமோ அவங்க வந்து பணம் பண்படங்கு பெருகும் ஏன்னா இதுல நம்ம பச்சை கற்பூரம் வச்சிருக்கோம் பச்சை கற்பூரம் அப்படிங்கறது பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பொருள்னு சொல்லலாம் இல்லையா இந்த கல்லுப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பூஜேரியில அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கூட இருக்கட்டும் ஒன்னும் தவறு கிடையாது வீட்டுல எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நுழையாத மாதிரி இந்த கல்லுப்பு வந்து பாத்துக்கும் அதன் பிறகு ஒரு வியாழக்கிழமை நாளா இந்த நீங்க கல்லுப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்துட்டு அந்த தண்ணியில விட்டுருங்க இல்லைன்னா வாஷ்பேசனோ சிங்கியோ தண்ணியை ஓபன் பண்ணி விட்டு அப்படியே இந்த பவுல்ல இருக்கிற கல்லுப்பை எல்லாம் ஓடுற தண்ணியில விடுற மாதிரி விட்டுருங்க இவ்வளவேதான் பரிகாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்